சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சீரியல்களில் முக்கால்வாசி சீரியல்கள் குறைந்தபட்சம் 1000 எபிசோடு கிட்ட நெருங்கிய பிறகுதான் முடிக்கவா வேண்டாமா என்ற யோசனையை பண்ணுவார்கள். அந்த அளவிற்கு இழுத்தடித்து சுமார் 3 வருடமாவது ஒரு நாடகத்தை கொண்டு வந்து விடுவார்கள். ஆனால் தற்பொழுது ஒவ்வொரு சேனல்களும் போட்டி போட்டு வருவதால் சன் டிவியில் திடீரென்று எடுத்த முடிவு எந்த சீரியல் எல்லாம் டிஆர்பி ரேட்டிங்கில் அடிபடுகிறதோ அதையெல்லாம் ஒவ்வொன்றாக முடித்துக் கொண்டு வருகிறார்கள். அப்படி தற்பொழுது சன் டிவி சீரியலில் ஒளிபரப்பாகும் முக்கியமான சீரியல்கள் ஒவ்வொன்றாக முடிக்கப் போகிறார்கள். அது என்ன சீரியல்கள் என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அந்த வகையில தற்பொழுது முடிவுக்கு தயாராக நிலையில் இருப்பதுதான் இனியா சீரியல். கிட்டத்தட்ட இந்த நாடகம் வந்து 2 வருடங்கள் ஆகி இருக்கிறது. ஆனால் ஆரம்பத்தில் கிடைத்த வரவேற்பு போல தற்பொழுது மக்களிடம் கிடைக்காததால் இதை முடிக்க போகிறார்கள். ஆனால் இதற்கு முன்னதாகவே முடிக்க வேண்டிய ஒரு சீரியல் என்னவென்றால் மிஸ்டர் மனைவி சீரியல். இதுதான் முதலில் முடிப்பதற்கு சன் டிவி சேனல் முடிவெடுத்து இருந்தது. ஆனால் இதற்கு இன்னும் கிளைமாக்ஸ் காட்சிகள் கூடி வராததால் முதலில் இனியாவை முடித்துவிட்டு அதன் பிறகு இரண்டாவது இதை முடிக்கலாம் என்று முடிவெடுத்து வைத்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து சுந்தர சீரியலும் முடிய போகிறது என்று பல வாரங்களாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் சுந்தரி மற்றும் வெற்றியின் திருமணம் நடந்த பிறகு அத்துடன் சுபம் போட்டுவிட வேண்டும் என்பதற்காக அந்த நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக மதிய நேரத்தில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் மலர் சீரியல் முடிய போகிறது. இதனையடுத்து மக்களின் ஃபேவரட் சீரியலாக இடம் பிடித்த ஒரு சீரியல் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தற்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது. அது என்ன சீரியல் என்றால் ஈஸ்வரி மற்றும் அழகு சுந்தரத்தின் நடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை கவர்ந்து ஆனந்தராகும் சீரியல் தான். இந்த சீரியலும் இந்த வருடத்திற்குள் முடித்துவிட்டு புத்த புது சீரியல்களை ஒவ்வொன்றாக இறக்க சன் டிவி முடிவெடுத்திருக்கிறது. இதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் சன் டிவி சேனலுடன் போட்டி போட்டு விஜய் டிவி டிஆர்பி ரேட்டிங்கில் கொஞ்சம் நெருங்கி வருவதால் பழைய சீரியல்கள் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வருகிறது. அத்துடன் விஜய் டிவியில் ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி நடத்தப் போகிறார் என்பதால் மக்கள் அந்த பக்கம் திரும்பிவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுடைய கவனத்தை சன் டிவி பக்கம் இழுப்பதற்காக புத்தம் புது சீரியல்களை கொண்டு வரப்போகிறது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.